அவருக்குள்ள வித்தியாசமான சிந்தை. நம்ம நினைக்கிற மாதிரி சிந்தை எல்லாம் அவருக்குள்ள இல்ல. அவருடைய சிந்தை ரொம்ப வித்தியாசமானது. அதுல சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆதாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஆதாம் அவரிடத்துல பாவம் வந்தது. வாசிக்கலாம் ஆதியாகமும் 3:9-10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். போதும், என்ன பண்ற தலைவர் குறித்த கட்டளையை மீறி பாவம் செய்து விட்டாரா? பாவம் செய்தது நிமித்தமா அவரால் தேவ சமூகத்துல போய் நிற்க முடியல. ஆண்டவர் சொல்லல என் முன்னாடி வராது, அங்க போய் ஒழுங்கி போன. ஆண்டவர் சொல்லல இவராலே போய் நிற்க முடியல. அவர் இடத்துல இருந்த அந்த பாவம் தன் தேவ சமூகத்தை விட்டு ஒழித்து வைக்க வைத்துவிட்டது. ஒரு விருட்சத்துக்கு பின்னாடி போய் ஒழுங்கிட்டார். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, கிறிஸ்துவனுடைய சிந்தையை பார்க்க, நீ பாவம் செஞ்சுட்ட என் மூஞ்சிலே மொழிக்காத ஓடி போயிடுன்னு சொல்லல. ஆனா சொல்றாரு, நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஏன் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன்? முன்னாடி வா என்று சொல்லி அவன் எந்த காரியத்தை குறித்து வைக்கப்பட்டு நின்னானோ அந்த பெட்கத்தை முதல்ல மூடுனான். அவனுக்காக ஒரு தோல் உடையை கொடுத்து, இதுக்காகத்தானே நீ வைக்கப்பட்டு நிக்கிற, நீ பயப்படாத, நான் அதற்கான பாவடி வாரத்தை நான் செஞ்சுட்டேன். உனக்கான வெட்கத்தை, அவமானத்தை, நிந்தைய நான் மூடிட்டேன். தைரியமா என்னாடி உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எங்க நிக்கிற, எதுக்காக தோந்து போய் நிக்கிற, எதுக்காக வெட்கப்பட்டு நிக்கிற, எந்த காரியத்துக்காக கலங்கி போய் நிக்கிற, எது இருதயத்தை கொண்டு கலக்கப்படுத்தி உன்னை என்னை விட்டு தூரப்படுத்தி கொண்டு இருக்கிறது? அது எந்த பாவமோ எந்த காரியமோ என்கிட்ட சொல்லிடு, என்கிட்ட சொல்லிடு. நீ எங்க இருக்கிறன்னு கேட்கும் போது, அங்கவே நான் இங்கதான்ப்பா இருக்கேன், நான் உங்க பக்கத்துலதான் இருக்கேன், என்னால உங்ககிட்ட வர முடியல, உண்மையை சொல்லிடு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, வெட்டத்தை, அவமானத்தை எல்லாவற்றையும் நான் சூழலுக்கு தெரிவித்தேன். அதை எல்லாவற்றையும் மாற்றி தனக்குள்ள இருந்து அந்த புதிய சிந்தையை நமக்குள்ள கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆதாமுக்குள்ள அந்த வெக்கம் இல்ல, அவன் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணான். அதுக்கு முன்னாடி தோட்டத்துல என்ன பண்ணாரு, தலைவர் ரொம்ப லேசா சுகமா இழைப்பாரு இழைப்பாரு வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நெற்றி வேர்வையை சிந்தி உழைக்க ஆரம்பித்தான். ஆமே, அவனுடைய உழைப்பு கடினமானது. கர்த்தர் வந்து புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த உழைப்பை அதிகப்படுத்தி உன்னுடைய பிரயாசத்திலிருந்து ஒரு புதிய நன்மையை கர்த்தர் விளைய செய்வார். ஆமே ஆமே, அவருடைய சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதுங்க. அவருடைய சிந்தை நமக்குள்ளே உருவாகும் பொழுது அவரோடு கூட ஒட்டி உறவாட முடியுமே தவிர அவரை விட்டு விலகி போகிறேன். ஆமே ஆமே. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டாவதாக ஒரு காரியம், யோவான் எழுந்த சுவிசேஷம் 8:8. யோவான் எழுந்த சுவிசேஷம் 8:11. நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்னை குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? இனி பாவம் செய்யாதே என்றார். இப்ப இயேசுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஸ்திரீ, எப்படிப்பட்ட ஸ்திரீ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கையும் மெய்யுமாய் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவள் பாவி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீயை இப்ப இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, இவர்களுடைய நோக்கம் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்த வேண்டியதில்லை. ஸ்திரீயை எப்படி சாகடிச்சாலும் பரவாயில்ல, கல்ல எடுத்து அவளை கொண்டாலும் பரவாயில்ல, இயேசுவை விட்டுறக்கூடாது. இதை யூஸ் பண்ணி இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டும் என்பது அந்த வந்து நின்ற மக்களுடைய பார்வை. அவளை சுத்தி பார்த்தவங்க எல்லாரும் இச்சையின் கண்களோடு கூட அவளை ஒரு வேசியாக, ஒரு விபச்சாரியாக, ஒரு பாவியாக, அவளை எப்படி எல்லாம் பார்க்க கூடாதோ அப்படி எல்லாம் பார்த்துட்டே நின்றுருந்தாங்க அவளை சுற்றி பார்த்த மக்கள். ஆனா அப்படி பார்த்த மக்களுக்கு நடுவில் இயேசு அங்க நின்று கொண்டிருந்தாரா? அவளுடைய முகத்தை கூட அவர் பார்க்கலையா? கீழே துணிந்து எழுதி கொண்டிருந்தாரா? உலகம் பார்த்த அந்த மக்கள் எப்படி பார்த்தாங்களா? அவளை இச்சையான கண்களோடு கூட பார்த்தாங்க. ஆனா கீழே துணிந்து பார்த்தவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? அவள் தன்னுடைய தாயின் கருவிலை உருவாகும் முன்பாக அவள் எவ்வளவு பரிசுத்த பிண்டமா
இருந்தாலும் அந்த பரிசுத்த கண்களோடு கூட இயேசுவரை பார்க்கலாமே. அதனால இயேசுவரை குற்றப்படுத்தல. இயேசுவின் பார்வை வித்தியாசமானது, ஏன்னா இயேசுவின் சிந்தை வித்தியாசமானது, அவர் சிந்திக்கிற விதமே வித்தியாசமானது. அவளை குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு கூட அவர் பார்க்கவில்லை, மாறாக அவள் உருவான விதத்தை அவர் பார்த்தார். அவள் எப்படி பரிசுத்தமா உருவானா அதே கண்களோடு நான் அவளை பார்க்கிறேன். இப்ப நான் அவளை குற்றப்படுத்த மாட்டேன், அவளை வேதனைப்படுத்த மாட்டேன், ஆனா இனி பாவம் செய்யாது. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு, நான் கழுவி சுத்திகரிச்சுட்டேன், என் பார்வையை உன்னுடைய பாவத்தை பரிசுத்தமாக்கி விட்டது, இனி நீ பாவம் செய்யாது. அப்ப பாவத்தோடு கூட உழன்று கொண்டிருப்பதற்காக இயேசு அப்படி சொல்லல, பாவத்தை கிட்ட விலகி வந்தது, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இதுக்கப்புறம் அவளை பார்க்கறதெல்லாம் இயேசுவா அவளை ஆக்கிரிப்புகளாக தீர்க்கல. எவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர், எவ்வளவு ஜனங்களை அதிசயமாய் அற்புத அடையாளங்களை செய்த ஒரு தேவன், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் எவ்வளவு வேதனைக்குள்ள இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு அழுகைக்குள்ள இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு கசப்பு நிறைந்திருக்கிறது தெரியுமா. நம்ம பார்க்கிற விதம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ பேர் காயங்களோடு கூட அவர்கள் சிவச்சாரி என்றுதான் மக்கள் பார்த்தாங்க. இயேசு அவளுக்குள்ள இருந்த ஆத்மாவை பார்த்தா, அவளுக்குள்ள இருந்த அந்த வேதனையை பார்த்தா, அவளுக்குள்ள இருந்த அந்த நுகத்தடியை உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி இயேசு பார்த்தார். இதற்கு நீங்களும் கூட, நீங்களும் நானும், நம்மை சுற்றி பார்க்கிற மக்கள் எத்தனை பாவ பிடியில விட்டு அழகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் விடுவிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என்னுடைய சிந்தையை உன்னிலே தரித்துக் கொள்ளு, இனி பார்க்கிற விதம் வேறமாயிடும். ஆமே ஆமே. அவருடைய சிந்தையை தரித்துக் கொண்டவர்களால் அநேக ஜாதிகளை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. இயேசுவை போல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இயேசுவை போல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயேசுவை போல சிந்திக்கணும்னாலே பிரச்சனை, உங்க வீட்டு பிரச்சனை, எங்க வீட்டு பிரச்சனை, தேடி 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 பிரச்சனைகள் வருது. அது கொஞ்சம் கூட அவங்களை என்ன செய்யல, நிமிஷத்து கூட பார்க்க விட மாட்டேன். அடுத்து 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 மண்ட மேல டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுன்னு உங்களை கீழே குனிய 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 வச்சு பார்த்தது. ஆனா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உருவாகி விட்டால் போதும், தலை ஆட்டோமேட்டிக்கா நின்று வானத்தை பூமியை உண்டாக்கின சீஷர்கள் எல்லாரும் படவில ஏறி போயிட்டு இருந்தாங்க. படவில போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பெரிய காத்து வந்துருச்சு. அவங்களால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை அது, எதுவுமே பண்ண முடியாது. இயற்கையில யாரும் எதுவுமே பண்ண முடியாது இல்ல. காற்று கடலில் இறைஞ்சிட்டு இருக்கிறது, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இயேசுவை எழுப்பி கூப்பிடுறாங்க, இயேசுவே எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, எழுத்து காற்றையும் கடலையும் மதட்டினார். ஆமே என்ன பண்ணாரு, காசிக்கலாம மத்தேயு 8:26 மத்தேயு 8:26 காற்றையும் கடலையும் அகற்றினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன ஆயிடுச்சா, மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சா. பார்க்க வாழ்க்கை பிரச்சனை போல இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. படகுல ஏறி உட்கார்ந்துருக்காங்க, கடல் அலைஞ்சிட்டு இருக்குது. இயேசு சொல்றாரு, எடுத்து காற்றையும் கடலையும் அகற்றினாரா, உடனே அமைதி ஆயிடுச்சான். இயேசுவின் சிந்தை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. சீஷர்களுடைய சிந்தை வித்தியாசம், யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா, எப்படிப்பட்ட சிந்தை, யாராவது உதவி செய்ய வரமாட்டாங்களா. இயேசுதான் அவ்வளவு வல்லமை உள்ளவராச்சு, குருட்டு கண்கள் எல்லாம் திறந்தாரு, முடமாயிருந்தவங்க எழுந்து நடக்க வச்சாரு, இவ்வளவு செய்ய முடியாதான்னு சொல்லி இயேசுவை எழுப்புறதுக்காக சீஷர்களுடைய சிந்தை முற்பட்டுச்சு. நான் இயேசுவின் சிந்தை பாருங்க ரொம்ப வித்தியாசமானது. எழுந்து காற்றையும் கடலையும் அதுக்குதான் அமைதி உட்காந்து. இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும், சீஷர்களுடைய சிந்தை இல்லைங்க. யாராவது வந்து எனக்கு உதவி செய்வாங்க, இந்த பக்கம் எனக்கு ஒத்தாசை வரும், இந்த பக்கம் எனக்கு இந்த நன்மை வரும், இவங்க வந்து எனக்கு இந்த கடல் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க, இவங்களால என் வாழ்க்கை காரியம் மாறிடும், வாய்ப்பே வாய்ப்பே நடக்கவே நடக்காது.
வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்தா உண்டாகி வரும். அப்ப எடுத்து நாம் என்ன செய்யணுமா, காற்றையும் கடலையும் வதட்டணும். பிரச்சனையை பார்த்து மேற்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னமோ என்னை பண்ணுது, என்னமோ என்னை கஷ்டப்படுத்துது, என்னமோ என்னை வேதனைப்படுத்துது, இப்படி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனையை பத்தி பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. இந்த நிறைய விஷயம் இருக்குது உலகத்துல பாத்தீங்கன்னா. பிரச்சனையை ரெண்டு விதமா பிரிக்கலாம். Problems which can be solved, அதாவது தீர்க்க கூடிய பிரச்சனைகள், தீர்க்க கூடாத பிரச்சனைகள். எதெல்லாம் தீர்க்க கூடிய பிரச்சனைகளோ அது மேல நம்ம கண்ணோக்கமா இருக்கணும்னா தீர்க்கறதுக்கு ஏதாவது பண்ணலாம். ஆனா என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டு இருக்கணும், அடிச்சுட்டு. ஆமே வாய் வார்த்தையில பேசி தவறிட்டோம்னா அது சீர் பண்றதுக்கு ஆயுசு பண்ணாலும் சரி பண்ண முடியாது. ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கும். அது வீடாகட்டும், பிள்ளைகளாகட்டும், சின்ன ஒரு வார்த்தை கூட நம்ம பிள்ளைகளோட இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தும். நம்மளை கூட அவங்களை நினைக்க முடியாது. அப்போ தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் பேசி தீர்த்தரலாம், இதெல்லாம் இப்படி செஞ்சு தீர்த்தரலாம். தீர்க்கக்கூடிய பிரச்சனை சில பேருக்கு இது தீர்க்கவே முடியாத பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தூக்கி ஏசு மேல வச்சு என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், இப்ப உங்க இருதயத்துல எடுத்து கை வச்சுக்கோங்களேன், வளர்க்கை எடுத்து இருதயத்துல வைங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கோ தெரியுமா, அதெல்லாம் சொல்லுங்க. மனசுல இப்ப தோணும்ல, என்னென்னமோ தோணும், கச்சமச்ச கச்சமச்சான்னு தோணும், நாமத்தினால வாழ்க்கையில என்னால தீர்க்க முடியாத அத்தனை பிரச்சனைகளையும் இயேசு மேல தூக்கி எறிகிறேன். ரொம்ப லேசா இருக்கு, எப்பவுமே இதை செஞ்சு பாருங்க, டெய்லி செஞ்சு பாருங்க. எதெல்லாம் தீர்க்க முடியாம இருக்கும், ஏன்னா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தீர்க்க முடியாத நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இந்த சீஷர்களை போல யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு உதவியை தேடி அலையாதுங்க. உதவியை கொடுக்கிற கண்மலை நாம் பேசுகிறேன் கலந்து கொடுங்க. அவரை போல காற்றையும் கடலை பார்த்து இறையாதே அமைதலா என்று அதட்டி சொல்லுங்க. மலையை பார்த்து கடலுக்கு உங்க கண்ணு முன்னாடி உங்க வாழ்க்கையில மலை போல இருக்கிற பிரச்சனையை கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மலை போல இருக்காண்டவர், இது மலை போல கடன் பிரச்சனை, அண்டபடி என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் மலை போல எனக்கு முன்னாடி நிக்கிது, எதெல்லாம் மலை போல நிக்கிதோ அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வச்சிருங்க. வச்சிட்டீங்களா, ரெடியா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லா மலைகளையும் தமிழ் மொழியாக்கி போடுங்க. ஆமே ஆமே. இப்ப கண்ணை திறந்து, இப்ப கண்ணை திறக்க விசுவாச கண்களை இப்ப நீங்க திறந்து பாக்குறீங்க. வாழ்க்கை ஆசீர்வாதம். என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறதோ அந்த நேரத்துல கிறிஸ்துவின் சிந்தை எடுத்துட்டா போறோம், மலைகளை எல்லாம் நமக்கு சத்தியம், இது உண்மை, இது இயேசு சொன்ன வார்த்தை, இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். இதுக்கு மாறா எந்த விசேஷமும் கிடையாது, இதுக்கு மாறா எந்த ஒரு காரியமும் கிடையாது. யாரும் வந்து நம்மளுக்கு உதவி எல்லாம் செஞ்சிட முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான். சோர்வுகள் வரும் பொழுது, இருதயத்துல பலவீனங்கள் வரும் பொழுது, நம்ம நம்பி இருக்கிற மக்கள் நம்மை புரிந்து கொள்ளாத போது, நம்ம ஆசையா வாழ்க்கைய அன்பு செலுத்தும் போது, அந்த அன்பு நமக்கு திரும்ப கிடைக்காத போது, இருதயம் சோர்ந்து போகிற வேலையில எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை நாம வெளிப்படுத்தணும். ஆமே ஆமே. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறாங்க? தெரியுமா தெரியாது? நல்லா தெரியும். அவர் வரும்போதே தெரியும், எவனோ ஒருத்தன் என்ன காட்டி கொடுத்து போனான், எவனோ ஒருத்தனை இவன்தான் காட்டி போனான் தெரியும். தெரிந்தும் கூட அவனை தன்னுடைய சீஷனா ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய சீஷனை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, 70 சீஷர்களாம் சீஷர்களுடைய கணக்கு பெருசா இருந்ததுதான். ஆனா தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள், அவங்க கூடவே இருக்கணும், கூடவே தூக்கணும், கூடவே சாப்பிடணும்ட்டு அற்புதங்களை கண்ணார பார்த்து அந்த 12 ஒருத்தனா இருந்தான் யூதாஸ் தான். ஆமே. அப்பயும் கூடவே வச்சிருந்தாரு. சரிப்பா, கடைசி பந்திப்பா
இதுதான் லாஸ்டா நான் இவங்க கூட சேர்த்து சாப்பிடுறேன், இதுக்காச்சும் அவங்க நம்ம சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கினானா? இல்லங்க. ஆனா நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில இவன் எனக்கு பிடிக்கும், இவன் எனக்கு பிடிக்காது, என் காலில் கட்டு போட்டா கூட இவங்க கிட்ட பேச மாட்டேன். காலில் கட்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க பேச முடியும்? இல்ல எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வேதனை. அம்மா, யாரு ஒரு கசப்பான வேர்வு உள்ளத்துல முளைச்சாலும் அதை உடனே கிளி எரிஞ்சு போட்டு அது மரமா வளர ஆரம்பிச்சுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு கொடுக்கப்பட்ட திருவையை கெடுக்குது. ஆமே ஆமே. நமக்குள்ள கசப்பு வந்ததுன்னா அது நமக்குன்னு சில திருவைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பார்ல, ஒரு ஸ்பெஷல் திருவை, அந்த திருவைய அது கிளி போட்டுருக்கும். அதனால அந்த வேரை நம்ம அப்பவே பிடிங்கி போட்டுருக்கணும். ஆமே. அப்ப யாரு கசப்பான வேர் உள்ளத்துல நுழையுதுன்னு சொன்னா அப்பவே அதை பிடிங்கி போட்டுருக்கணும். யாரு குறித்தும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது யூதாஸ் காரியத்துவே இருந்தாலும் கூட காட்டி கொடுத்து வந்துருக்கியா சிநேகிதனே, வா இந்த முத்தம் செய்து இதை காட்டி கொடுக்க போறியா? அவனோட டெக்னிக் பாத்தீங்களா, எப்படி வேணா காட்டி கொடுத்துருக்கலாம். இப்ப கை நீட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், வேற ஏதோ ஒரு வஸ்திரத்தை ஒரு ஷாலை எடுத்து போத்திட்டு போயிருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யறது பாசத்தின் அடையாளமும் முத்தம் யாரு கொடுப்பா? ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு கொடுக்கும், ஒரு கணக்கு தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பான். பாசத்தின் அடையாளமாய் வெளிப்படுத்தக்கூடிய அந்த முத்தத்தை வச்சு காட்டி கொடுப்பான். உலகமே அவனை பார்த்து துரோகியாக யூதாஸ் காரியத்தை சொல்லி ஆவியானவர் எழுதிட்டாருங்க. ஆனா இயேசு கூப்பிடும்போது சிநேகிதனே கூப்பிட்டான். ஆவியானவர் சொல்ற அவன் துரோகியான யூதாஸ் காரியத்து பணப்பைய வச்சுக்கிட்டு இருந்தான், பணத்து மேல ஆசைப்பட்டான். இயேசு தன்னுடைய வார்த்தையை சிறுமையாய் வெளிப்படுத்தும் பொழுது என் சிநேகிதனே முத்தத்து வேலையடா எனக்கு காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி உன்னுடைய அன்பை தான் வெளிப்படுத்தினார். ஆமே. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும். காட்டி கொடுக்கிறதுக்கு மத்தியில, நம்மை காயப்படுத்துகிறவர்கள் மத்தியில, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியில, நம்மை துக்கப்படுத்தி நம்மை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மை ஒதுக்கி வைக்கிறவர்கள் மத்தியில கர்த்தருடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறவர்களா நான் இருக்க வேண்டும். ஆமே. அப்பதான் நம்ம ஏக சிந்தையா கிறிஸ்துவை போல இருக்கணும். ஆமே. அப்பதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இன்னும் என்னுடைய நன்மைகள், என்னுடைய ஆசைகள், இந்த விருப்பங்கள் இன்னும் நிறைவேறாம இருக்கு, எவ்வளவு நான் ஜெபம் பண்றேன் காத்திருக்கிறீங்களா? காரணம் இதுதான், கிறிஸ்துவருடைய சிந்தைக்கு அவர் எப்படி கீழ்ப்படுகிறாரா? ஒரே அதில் அந்த வசனத்தை மட்டும் வாசித்துக்கலாம். பிலிப்பியர் 2:2. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கே சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். நம்ம வெறுமையாக்குகிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்மை நொறுக்குகிறோம்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமைகளான நம்முடைய சங்கிலிகளை உடைக்கும்படியா அடிமையின் ரூபம் எடுத்தாரா? மனுஷராகிய நம்மை தேவ சாயலாக மாற்றும்படிக்கு மனுஷர் சாயலானாரா? எந்த மனுஷன் காயப்பட்டு அந்த மனுஷன் தோட்டத்திலே வெளியே போய் நின்றானோ அதே மனுஷ ரூபமாய் தன்னை மாற்றிக்கொண்டு எது பரியந்தமா? மரண பரியந்தம். அது கூட சாதாரண மரம் மரண பரியந்தம் இல்ல, அதாவது சிலுவை என்ற அந்த கோர மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அந்த ரூபத்தை கொண்டு சங்கிலிகளை உடைத்து என் பக்கமா எடுத்து கொண்டார்கள். இந்த சிந்தை நமக்குள்ளே உருவாக வேண்டும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். 4:8. கடைசியாக சகோதரரே, என்ன உள்ளவைகளா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமாய் இருக்கிறவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இத மாதிரி சிந்தை மேல் வசனத்தை வாசிமா. இதெல்லாம் சிந்திச்சுட்டனா அப்பொழுது எல்லா புத்திக்கும் சுத்தி உன்னை தெரிஞ்சுக்கிற சிங்கம் மாதிரி உன்னை கத்தி 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 உன்னை கோபப்படுத்துறதுக்கு நிக்கிறேன்.
உன் கடன் பிரச்சனைன்னு சொல்லி உன்னை போட்டு நெருக்கி 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 நிக்கிது, உன் ஆசிர்வாதத்தெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி உன்கிட்ட சண்டை போட்டு போட்டு நிக்கிது. அந்த எல்லா புத்தியும் உனக்கு சுத்தி நிக்கிது. அந்த எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்களுடைய புத்திக்குள்ள ஊற்றப்பட்டு உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கட்டு நம்மை காத்து கொள்வார். ஆமே ஆமே. யாருக்கெல்லாம் அந்த சிந்தை வேணும்? யாருக்கெல்லாம் அந்த சிந்தை வேணும்? இந்த சிந்தை இருந்துட்டா உலகத்தையே ஜெயித்து விட முடியும். இந்த சிந்தை இருந்துட்டா உலகத்தை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற உனக்காக எனக்காக தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே, அந்த பலியின் ரத்தத்தின் சிந்தை, அந்த பலியின் சிந்தை இதோ உலகத்தின் முடிவு பலியிருந்தோம்.